எங்கே போயின்னு இருக்க? நான் வீட்டுக்கு போகிறேன். ஓ, ஏன் நடந்து போயின்னு இருக்க? உங்கள் அப்பா தான் என்ன அனுப்பிச்சாரு. வா, வண்டியில் போகலாம். நான் எப்பயுமே தனியாக தான் போவேன். எங்கள் அப்பா ஏன் உங்களை அனுப்புனாங்க? உங்கள் அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால தான் என்ன அமைச்சார் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. வா, வா. ஆ, உன் கூட நான் வரல. ஏய், ஏன் வேண்டான்னு சொல்கிறேன்? எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க யார் கூடயும் போகக்கூடாதுன்னு, அதனால் நான் வரல. என்ன பாரு, உங்கள் அப்பாவுக்கு அர்ஜெண்ட்டாக அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க, அதனால் சீக்கிரம் வந்து வண்டியில் உட்காரு. பாட்டி வீடு அர்ஜெண்ட்டா? அதுக்கு ஆக்சுவலாக யாருக்கோ உடம்பு சரியில்லை, அதுக்காக போயிருக்காங்க என்னன்னு தெரியல. யாருக்கு சிக்கு? யாருன்னு எனக்கு தெரியலம்மா. உங்கள் அப்பா ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிறாரு, அதனால தான் உனக்கு கூட்டு போக அமைச்சாரு. சீக்கிரம் வந்து ஏறு. ஆ, சரி, நான் ஓகே, நான் வரேன். ம், வா, வா. ம், பாருமா. ம், நான் வந்து உன்னை சொல்லவா? என் பேரும் உங்கள் அம்மா பேரும் அப்புறம் நம்ம வீட்டு அட்ரஸும் உனக்கு கொடுக்குறேன். புரியுதா உனக்கு? என்னது? ம், நீ ஸ்கூல் படிக்கும் பொழுது யாராவது உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு நான் தான் சொல்லி அமிச்சேன்னு கூப்பிடுவாங்க இல்லையா? அப்போ நீயும் போகணும், ஆனால் நீ யோசிச்சு பார்க்கணும். ஓகே, கூப்பிட்றாங்களா? சரி, எங்கள் அம்மா பேர் என்ன, எங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்கணும். அதுதான் உனக்கு வந்து கோடு பேர்டு, சரியா? அவங்க வந்து அதுக்கு தெரியாது, கன்ஃபியூஸாக இருப்பாங்க இல்லையா, தெரியாது. அப்போ நீ என்ன பண்ணு, உஷாராகிட்டு அவங்க கூட போகிறத நிறுத்திக்கணும். கண்டிப்பாக அவங்க கூட போகிறது நிறுத்திடணும். புரிஞ்சுதா? ஓ, ஓகே டா. ம், சமத்து பிள்ளை. என்னாச்சு? ஒரு நிமிஷம், எங்கள் அப்பா பேர் என்ன? உங்கள் அப்பா பேரா? சரி, எங்கள் அம்மா பேர் என்ன? உங்கள் அம்மா பேரா? சொன்னாங்க, நான் அவசரத்தில் அப்படியே சீக்கிரமாக வந்துட்டேன். சரி, ஓகே, நீ வந்து சீக்கிரம் ஏறு. தெரியாதா? எங்கள் வீட்டு அட்ரஸ் சொல். உனக்கு எதுவுமே தெரியாதா? எங்கள் பேர் அட்ரஸ்ஸு எதுவுமே உனக்கு தெரியாதா? நான் உன் கூட வரமாட்டேன். உங்கள் அப்பா தான் என்னை அனுப்புனாரு, வந்து உட்காரு. வா. நான் உன் கூட வரமாட்டேன். ம், வந்து உட்காரு. உட்கார மாட்டியா? உட்காருனா யாருமே இல்லை, அடிச்சு உங்களுக்கு தான். நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா நான் கத்திடுவேன். ஹே ஹே ஹே, ஹெல்ப் ஹெல்ப், என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்க. ஹெல்ப் ஹெல்ப், என்னை காப்பாற்றுங்க. ஓகே கைஸ், வேணாம் வேணாம், நீங்கள் போங்க.